கான்செப்ட்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் இல்லை லாஸ் ஆஃப் மோஷன் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் ஒரு கான்செப்டுவல் ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க ஏ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் ஃபிஃப்டி கிராம் மூவ்ஸ் ஆன் ஏ ஸ்ட்ரைட் லைன் தி வேரியேஷன் ஆஃப் ஸ்பீட் வித் டைம் இஸ் ஷோன் இன் ஃபிகர் ஃபைன் தி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பார்ட்டிகல் அட் டி ஈக்வல் டு ஃபோர் டூ செகண்ட் ஃபோர் செகண்ட் அண்ட் சிக்ஸ் செகண்ட் ஸோ இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ் வந்து ஃபிஃப்டி கிராம் கொடுத்துருக்காங்க அப்போ கிவன் வந்து மாஸ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி கிராம் இந்த கிராம கிலோகிராமா மாற்றணும் யூனிட்ல அதனால வந்து என்ன பண்ணலன்னா தௌசண்ட்ல டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கிலோகிராம்ல மாறிடுச்சு இப்போ இந்த ஜீரோ ஜீரோ கட் பண்ணிருந்தீங்க இந்த ஃபைவும் ஹண்ட்ரடும் கேன்சல் பண்ணால் டுவெண்ட்டின்னு வருது ஸோ மாஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை டுவெண்ட்டி கிலோகிராம் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு இப்போ ஃபோர்ஸ் தான் கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஸோ ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஃபோர்ஸு கிடைச்சிரும் இங்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெளாஸ்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க வெலாசிட்டி டைம் கிராஃப்

ஓஏசி இருக்கு இல்லைங்களா இந்த ட்ரையாங்கல் ஓஏசியில் வந்து ஸ்லோப் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன் சைடு அப்படின்னு போட்டுக்கலாம் ஆப்போசிட் சைடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபிஃப்டீன் அதாவது இந்த வேல்யூ ஃபிஃப்டீன் இது ஜீரோ ஃபிஃப்டின்னு வந்துருக்கு ஓகேங்களா ஸோ ஆப்போஸ் சைட் ஃபிஃப்டின் வந்துருக்கு அட்ஜஸ்டன் சைடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா த்ரீ மைனஸ் ஜீரோ ஏன்னா ஃபைனல் வேல்யூ த்ரீ இனிஷியல் வேல்யூ ஜீரோ ஸோ த்ரீ மைனஸ் ஜீரோ என்ன வருது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீன்னு கிடச்சிருக்கு அப்போ ஸ்லோப் வந்து ஆக்சலரேஷன் அட் டூ செகண்ட் ஸ்லோப் வந்து ஸ்லோப் அட்டு

பை நியூட்டன் ஆக்ட் ஆகுது ஸோ ஃபோர்ஸ் அட் டூ செகண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நியூட்டன் அப்படின்னு நம்ம கிடச்சிருச்சு ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன்று முடிஞ்சு அடுத்து வந்து அட்டு ஃபோர் செகண்ட் அட்டு ஃபோர் செகண்ட் வேணும் அட்டு ஃபோர் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து ஸ்ட்ரைட் லைன் அதாவது ஃபோர் செகண்ட் இங்கே இருக்குது இந்த பாயிண்டில் இருக்கு பாருங்க பிட்வீன் த்ரீ அண்டு ஃபைவ் செகண்ட் தான் ஏபி இருக்கு இப்போ இந்த பாயிண்டில் வந்து ஸ்லோப் வந்து ஜீரோவாக இருக்கு ஸ்லோப் ஜீரோ ஏன்னா வந்து ஸ்ட்ரைட் லைன் பேரலல் டு டைம் ஆக்சிஸாக இருக்கு அப்படின்னா செகண்ட் வந்து அட்டு ஃபோர் செகண்ட் பார்க்கும்போது ஸ்லோப் வந்து ஜீரோ அதனால ஆக்சலரேஷன் அது ஃபோர் செகண்ட் ஜீரோன்னு போட்டுக்கலாம் அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷன் ஜீரோ ஆகுதுனால ஃபோர்ஸ் வந்து ஜீரோ நியூட்டன் செகண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தேர்ட் வந்து எந்த டைம்ல கேட்டிருக்காங்க சிக்ஸ் செகண்ட்ல கேட்டிருக்காங்க அப்போ சிக்ஸ் செகண்ட்ல வரும்போது ஸ்லோப் வந்து பி எஃப் இருக்கு இல்லைங்களா இதுக்கு வந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆங்கிள் வந்து எப்படி இருக்கு பாருங்க இங்கே ஆங்கிள் வந்து இப்படி மெஷர் பண்ணும்போது நம்ம வந்து என்ன இது கிளாக் வைஸில் இருக்குது அதனால நெகட்டிவ் ஆங்கிள் ஸோ ஸ்லோப் வந்து நெகட்டிவ்னு போட்டுக்கலாம் அப்போ ஸ்லோப் வந்து நெகட்டிவ்னு போட்டோம்னா அப்போ ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் வருது மைனஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் ஸோ மைனஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப் வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன் சைடு போடணும் ஆப்போசிட் சைட் பிப்டீன் உங்களுக்கு தெரியுது அட்ஜஸ்டன் சைடு பார்ப்போம் இந்த எயிட் மைனஸ் ஃபைவ் வந்து த்ரீன்னு கிடைக்குது கரெக்ட்டுங்களா த்ரீ அப்போ வந்து ஆப்போசிட் சைடு வந்து பிப்டீன் எடுத்துக்கலாம் அட்ஜஸ்டன் சைடு வந்து எவ்வளவு போட்டுக்கலாம் பாருங்க த்ரீ செகண்ட் போட்டுக்கலாம் அப்படி அப்படின்னு உங்களுக்கு புரியுது ஸோ ஃபிஃப்டீனும் வந்து த்ரீங் கேன்சல் பண்ணிணா மைனஸ் ஃபைவ் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு ஸோ ஃபோர் சர்ட்டு சிக்ஸ் செகண்ட் வந்து ஸ்லோப் ஃப்ரம் ஃபைவ் டு எயிட் செகண்டில் இருக்கிற ஸ்லோப்பு தான் ஆக்சலரேஷன் அந்த ஆக்சலரேஷனை வந்து நம்ம இங்கே சப்ஸிட் பண்ண போகிறோம் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் பிளேஸில் மாஸ் வந்து எவ்வளோ பாருங்கப்போ ஒன் பை டுவெண்ட்டின்னு நமக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் ஃபைவ்னு இருக்கிறதுனால மைனஸ் ஃபைவும் இந்த டுவெண்ட்டியும் கேன்சல் பண்ணால் மைனஸ் ஒன் பை ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு மைன ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நியூட்டன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த டூ செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் சேம் டைரக்ஷன்ல இருந்திருக்கு சரிங்களா ஆனா சிக்ஸ் செகண்ட்ல ஃபோ வெலாசிட்டி டைரக்ஷனுக்கு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கு அதுதான் இங்க மைனஸ்ன்னு வந்திருக்கு சரிங்களா அப்ப டூ செகண்ட்ல ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி அட் ஃபோர் செகண்ட் ஜீரோ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் அண்ட் அட் சிக்ஸ் செகண்ட் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் டு வெலாசிட்டி